தனுபாத். மாண்புமிகு மக்களவை தலைவர் அவர்களே, முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மசோதா மீது பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சில மாவட்டங்களில் இருக்கும் கோண்டு பழங்குடியினரை எஃப்சி பட்டியலிலிருந்து விலக்கி எஸ்டி பட்டியலில் இணைப்பதற்கான இந்த மசோதா முக்கியமானது. இதே போன்ற கோரிக்கை தமிழ்நாடு அரசால் ஏறத்தாழ 60 ஆண்டுகளாக தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. நேற்றைய தினம் நம்முடைய பிரதமர் அவர்களை சந்தித்த தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்திய கோரிக்கைகளில் ஒன்று, தமிழ்நாட்டிலே இருக்கிற நரிக்குறவர் சமூகத்தினரை பழங்குடியினர் பட்டியலிலே சேர்க்க வேண்டும், அதற்கான சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பதாகும். 1964 ஆண்டிலேயே அன்றைய ஒன்றிய அரசு இதற்கான ஒப்புதலை வழங்கியது. அதன் அடிப்படையில் அதன் பின்னர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் நரிக்குறவர் சமூகத்தினருக்கு பழங்குடியினருக்கான சலுகைகளை வழங்க முற்பட்ட போது, சட்ட திருத்தம் மேற்கொள்வதற்கு முன்பு நீங்கள் அதை செய்யக்கூடாது என்று ஒன்றிய அரசு தடுத்தது. அதன் காரணமாக அவர்களுக்கு சிறப்பு விதிகளை உருவாக்கி பழங்குடியினருக்கான சலுகைகளை அவர் வழங்கினார். ஆனால் இன்று வரை அவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரே பட்டியலிலே தான் இடம்பெற்றிருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இருக்கின்ற பிற சாதியினரோடு கல்வியிலோ பொருளாதாரத்திலோ போட்டியிடக்கூடிய வலிமை அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் பாசி மணிகளை விற்று பிழைக்கிற நாடோடி சமூகத்தினர். தமிழ்நாடு மொத்தத்துக்கும் சில 1000 பேர் தான் இருக்கிறார்கள். அவர்கள் இருக்க இடம் கூட இல்லாத நிலையிலே இருக்கின்றார்கள். அவர்களுடைய பரிதாப நிலையை பார்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்போது நிதிநிலை அறிக்கையிலே பல திட்டங்களை அறிவித்திருக்கின்றார்கள். அவர்களை பட்டியல் பழங்குடியினர் சாதியாக அங்கீகரித்து ஒன்றிய அரசு சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும், தமிழ்நாடு அரசின் 60 ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நேரத்திலே மேலும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன். எஸ்டி பட்டியலில் போல எஸ்சி பட்டியலிலிருந்து, எப்படி உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் எஸ்சி பட்டியலிருந்து எஸ்டி பட்டியலில் சேர்க்கிறீர்களோ, அதை போலவே சேர்க்கக்கூடிய சாதிகள் தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் இருக்கின்றன. அவர்கள் எண்ணிக்கையிலே மிக குறைவாக இருக்கிறார்கள். எனவே எஸ்சி பட்டியலில் இருக்கும் பிற சாதியினரோடு அவர்கள் போட்டி போட்டு தங்கள் சலுகைகளை பெற முடியாத நிலையிலே இருக்கிறார்கள். எனவே அந்த பட்டியலை சீர்திருத்துவதற்கு 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் சமயத்திலே இந்த அரசு சில சிறப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 1909 ஆண்டிலேயே 1911 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற போது அங்கே இருக்கிற பட்டியலின சாதியினரை எல்லாம், அப்பொழுது பட்டியலே உருவாக்கப்படவில்லை, 1935 சட்டத்துக்கு பிறகுதான் எஸ்சி என்கிற லிஸ்டே உருவாக்கப்பட்டது. ஆனால் கணக்கெடுப்பு செய்யும் போது அங்கே இருக்கிற புறநிலை சமூகத்தினர், எக்ஸ்டீரியர் கம்யூனிட்டிஸ் என்று அழைக்கப்பட்ட அந்த சாதியினரை எல்லாம் பூர்வ திராவிடர்கள், சாதியற்ற திராவிடர்கள், கேஷ்லெஸ் திராவிடியன்ஸ் என்று பதிவு செய்ய வேண்டும் என்று அன்றைய பிரிட்டிஷ் ஆட்சியாளரிடம் கோரிக்கை வைத்தார். இந்த அரசு அந்த கோரிக்கையை, இன்றும் பொருந்தக்கூடிய அந்த கோரிக்கையை பரிசீலித்து அடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கின்ற நேரத்திலே அங்கே இருக்கிற பட்டியலின மக்கள் தங்களை சாதியற்ற திராவிடர்கள் என்று பதிந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படுத்தி தருமாறு கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஹனுமான் பேனிவால்ஜி.